நேற்று பார்த்தீங்கன்னா நயன்தாராக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் கிராண்டாக கல்யாணம் நடந்தது. அவங்களோட கல்யாணத்துக்கு டாப் செலிபிரிட்டிஸ் தமிழ் சினிமாலேருந்து வந்திருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் பாட்ஷா ஷாருக்கான் வந்திருந்தார். அவர் வரத்துக்கான முக்கியமான காரணம் இட்லியோட அடுத்த படத்தோட ஹீரோ ஷாருக்கான் அண்ட் அதே படத்தில் ஹீரோயின் வந்து நம்ம நயன்தாரா. ஸோ அதனால தான் வந்து ஷாருக்கான் வந்திருந்தார். நேற்று பார்த்தீங்கன்னா நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் 100,000 பேருக்கு வந்து ஃபுட்டை டொனேட் பண்ணியிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நயன்தாரா போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை பற்றி தான் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஒர்த் உள்ள ட்ரெஸ் அது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் திருப்பதி போயிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சீக்ரெட்டிவாக தான் நடந்தது. ஏன்னா அவங்க மேரேஜ்லேருந்து ஒரு ஃபோட்டோ கூட லீக் ஆகலை. அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா அவங்களோட மேரேஜ் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக வருது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவனுக்கு 25 கோடி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து தமிழ் சினிமாலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு கப்பலோட மேரேஜ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. அதுவும் நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவனுக்கு 25 crores கொடுத்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க எக்ஸ்க்ளூசிவாக நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் மேரேஜ் பற்றி. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் எவ்வளோ க்யூட்டான கப்பல், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.